ஒருத்தர் விரல் ஆட்டுறான், ஒருத்தர் விரல் ஆட்டல, அவன் முஸ்லீக்கா போயிடுவானா? ஒரு தக்பீர் கீழே கட்டுறான், ஒருத்தர் மேலே கட்டுறான், காபிரா போயிடுவானா? இல்லை. இந்த கருத்து வேறுபாடுகள் நமக்கும் வஹாபிகள் மத்தியில் பெருசாக பேசுகிறாங்க. தராவி 8-ஆ 20-ஆ, இதை பற்றி சர்ச்சைகள். ஆனால் மெயின் அது அல்ல. நமக்கும் அவர்களுக்கும் மத்தியில் மிகப்பெரிய வேறுபாடுகள் இத்திரைய அகீதாவில் வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் தான் மிகப்பெரிய வேறுபாடு. அது குஃபர் ஷிர்கில் கொண்டு போய் விடக்கூடிய வேறுபாடுகள். அப்படிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் அகீதா சம்பந்தமாக சுமார் ஒரு 72 கருத்து வேறுபாடுகள். எது வந்து மனிதனை ரொம்ப பெரிய ஆபத்தில் சிக்குமோ அதை எடுத்து தொகுத்து வைத்திருக்கிறோம். இப்போ அத்தனையும் சொல்ல முடியாது. அதில் ஒரு 6 ஒரு 7 உங்களுக்கு சொல்ல நீங்கள் விளங்கிக்கலாம். இப்போ இவ்வளோ கருத்துகளோட நமக்கும் வஹாபிகளுக்கு எதில் அடிப்படை என்பதை தாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அப்படி சொல்லும்போது நம்முடைய கருத்து என்ன, நமக்கு என்ன ஆதாரம், வஹாபியுடைய கருத்து என்ன, அது எதில் எந்த கிதாபில் அவன் சொல்கிறான் என்பதை பற்றியும் தாங்கள் தெளிவாக நோட் பண்ணி செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த எழுத்தப்பட்ட இந்த குறிப்புகளையும் தாங்களுக்கு நான் வந்து அனுப்புகிறோம். இது நேரில் ஜெராசித்தரத்தில் வாட்ஸ்அப்பில் என்ன PDF அனுப்புகிறோம், வாங்கி PDF எல்லாம் வாங்கிங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் வாங்கிங்க. இன்ஷால்லா அதை நீங்கள் போய் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், கடையில் எடுத்துக்கலாம். இன்ஷால்லா முதல்ல ஒன்று, தன்ஸீஹுல்லாஹி அனில் ஜுலூஸ், அல்லாஹ் ஷாமத்தில் உட்காருதல் என்ற தன்மை விட்டு பரிசுத்தமானவனா? இதை சொன்ன போது அர்த்தம் என்ன, அல்லாஹு லா யஜ்லிசு அரல் அர்ஷி வரல் குர்சியி, அல்லாஹ் அர்ஷிலோ குர்சியிலோ உட்கார மாட்டான். அதில் சார்ந்தது உட்காருதல் என்பது கைஃபியத்தை சார்ந்தது. இதை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன். தாலிக மின் சிஃபாத்தில் பஷர், இந்த உட்காருதல் எந்திரிக்குதல் என்பதெல்லாம் மனித தன்மைகள். இதை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமான என்பது சுன்னத்து மாதிரி அகீதா. இது எல்லா கிதாபிலையும் இருக்கு. வஹாபியுடைய கருத்து என்ன, அவர்கள் நாம் உட்காருவது போன்று அல்லாஹ்வும் மிருகங்கள் உட்காருவது போன்று, யுஷப்பிஹூன் அல்லாஹில் பஷரி வல் பஹாய் யகூலூன் அல்லாஹு ஜாலிசுன் அல் குர்சியி, அல்லாஹ் குர்சியில உட்கார்ந்தா இருக்கிறான். அது எப்படி போய் உட்காருவோம், அல்லாஹ் குர்சியில எப்படி உட்கார்ந்துருக்கோம் நமக்கு தெரியல, ஆனால் உட்கார்ந்துருக்கோம் என்று அவர்கள் கூறுவார். இது அவருடைய கருத்து. இந்த கருத்தை அவருடைய அப்துல் வஹாப், வஹாபியுடைய தலைவராகிய அப்துல் ரஹ்மான் இபுன் ஹசன் இபுன் அப்துல் வஹாப் அவர் எழுதிய கிதாபு ஃபத்ஹுல் மஜீத் என்ற கிதாபிலே 356 பக்கத்தில் தெளிவாக இருக்கு. நிறைய கிதாப் இருக்கு, ஏதோ ஒரு கிதாபு ஆதாரம் கொடுக்கணுமா இல்லையா அவங்களுடைய இந்த கருத்துக்கு. அதனால ஒவ்வொரு கிதாபு ஒன்றுக்கும் ஒவ்வொரு கிதாபு மட்டும் ஆதாரம் கொடுத்துருவோம். வஹாபி எங்கே சொல்கிறாங்க அந்த மாதிரி, இந்த கிதாபில் இருக்குது எடுத்து பார்த்துக்கோ. 100 கணக்கான கிதாபுகள் இருக்கு. குர்சியில் அல்லா உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி அல்லாது அல்லாத நம்ம சுருஞ்ச மாதிரி கருத்து என்ன, இன்னல்லாஹ லைஸ ஜிஸ்மன் வ லைஸ லஹு ஜவாரிஹுன் வலா அஅ்ஸா, ரெண்டாவது பாயிண்ட். அல்லாஹ் உடல் அல்ல, ஜிஸ்ம் உடல் அல்லாஹ்வுக்கு இல்லை, உறுப்புகள் அல்லாஹ்வுக்கு இல்லை, கைகால் அல்லாஹ்வுக்கு இல்லை என்பது நம்முடைய கருத்து. லைஸ கமிஸ்லி ஷைன் அல்லாஹ் சொல்றோம். இது எல்லா கிதாபிலும் இருந்து நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். பத்தபோ லக்பல் இருக்கு, ஷார்ல கருத்து. அவருடைய கருத்து என்ன, நஃபியுல் ஜிஸ்மியதி வல் ஜவாரிஹி வல் அஅ்ஸாய் அனில்லாஹி மின் கலாமில் மதுமூம் என்று இப்னு பாஸ் எழுதுக்கு, அவர் அந்த மகாவின் முக்கிய தலைவராகி அவர் சொல்லக்கூடிய இந்த கருத்து. தம்பி ஹாதுன் திரு ரத்தி அலாமன் தஹவல சிபாத் என்ற கிதாபிலே 19 பக்கத்திலே எழுதியிருக்கிறார்கள். இது ரியாசுத்துல் ஆமத்துல் ரியாவுல இருந்து வெளியிடப்பட்ட கிதாபு. தம்பி ஹாதுன் திரு ரத்தி அலாமன் அலாமன் தஹவல சிபாத் என்ற இந்த பேர் எழுதி வச்சுங்க, 8 லட்சம் கிதாப் வந்துடும். அந்த கிதாபில் 19 பக்கம் இப்னு பாஸ் சொல்லக்கூடிய கருத்து பதிவு. அவங்களுக்கு முக்கியமான இப்னு பாஸ் அப்துல் வஹாபுடைய பேரப்பில்ல, இந்த வஹாபுடைய தீடராகிய அப்துல் வஹாபுடைய பேரப்பிள்ளார். அப்துல் வஹாப் அவர் பேர் கிடையாது, அவர் பேர் பத்தி சொன்னேன். அவர் பேர் என்ன, அவர் பேர் என்னவோ அப்துல் வஹாப், அவங்க தாத்தா பேர் தான் அது. வஹாபிகளுடைய அந்த அப்துல் வஹாபிகள்னு பேர் சொல்றமே, அப்துல் வஹாபுடைய தாத்தா பேர் தான் அப்துல் வஹாப். அவர் பேர் என்ன சொன்னேன், முகமது இபுனு அப்துல் வஹாப். அவர் பேர் முகமது தான், ஆனால் வஹாபிகளை பேர் வச்சுட்டாங்க. அவருடைய பேரப்பில் தான் இபுனு பாஸ், மக்காவுடைய மிகப்பெரிய முக்தியாக இருந்தவர், ஆல ஷேக் உள்ளதவர். அவரோட கிதாபில் அல்லாஹ்வுக்கு ஜிஸ்மு இல்லை என்றும் கைகால்கள் இல்லை என்றும் சொல்வது மிகப்பெரும் தவறு. அல்லாஹ்வுக்கு இடம் இருக்கிறதா இல்லையா சுன்னஜமா சொல்றாங்க. இன்னல்லாஹ் தஆலா மௌஜூதும் பிலா மகான், அல்லாஹ் இங்கே இருக்கிறான் அங்கே இருக்கிறான் இடம் அல்லாஹ் கிடையாது. இப்போ நம்ம சொல்றோம் அல்லாஹ் இங்கே இருக்கிறான், இது ஒரு தஸ்பீஹ்னு சொல்றோம், ஒரு வார்த்தை இல்லைன்னு சொல்றோம். இடத்தில் அல்லாஹ் மௌஜூதா இல்லை, ஒரு இடத்தில் அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லக்கூடாது. அதன் விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னாடி சொல்றோம். எப்படி சொல்றதுன்னு என்பது,
அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறான்னு சொல்றோம். அதனால எல்லா இடத்துல அல்லாஹ் உட்கார்ந்து அதை வைக்கிறார். அல்லாஹ்வு இடத்தை விட்டு பரிசுத்தமானவன். இஜ்ரி 49 1415 வெளியேறப்பட்ட மஹல்லத்துல் ஹஜ் என்ற கிதாபில் 11வது ஜுஸூல 73-74 பக்கத்தில் இப்னு பாஸ் சொல்றாரு, அல்லாஹ் ஃபௌக்கல் அர்ஷி பிஸாதிஹி, அல்லாஹ் அர்ஷுக்கு மேலே தன் தாத்தை கொண்டு அமர்ந்திருக்கிறான், உட்கார்ந்திருக்கிறான். இவ்வளவு தெளிவாக அல்லாஹ்வுக்கு இடம் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் வஹாபிகள். நான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன், 72 கருத்துக்கள் இருக்கு, சிறந்த மட்டும் சொல்றேன். அல்லாஹ்வுல்ல ஷானு தஆலா சிருஷ்டி, அல்லாஹ்வுக்கு தோற்றம் இருக்குதா என்று கேள்வி. சுன்னத் மாதிரி கருத்து, அல்லாஹ்வுக்கு தோற்றம் என்பது சூரத் என்பது கிடையாது. உருவமற்றவன், உருவ வழிபாடு இஸ்லாத்துல கிடையாது. இன்னல்லா லா யஷ்பஹுல் பஷர், அல்லாஹ் மனிதர்களுக்கு ஒப்பாகவே மாட்டான். அல்லாஹ்வுல்ல ஷானு தஆலா அவர்களுக்கு படைப்பாவன் இவன். அல்லாஹ்வுக்கு எந்த உருவமும் கிடையாது. சுன்னத் ஜமாத்துடைய அடிப்படை கொள்கை, அவருடைய கொள்கை. வஹாபி அல் வஹாபி யகூலூன் அல்லாஹு ஹலக பஷரன் அலா சூரத்தி, அல்லாஹ் தன்னுடைய உருவத்தை கொண்டு மனிதனை படைத்தான், அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது. அலா ஸாமியும் யுஷப்பிஹுல்லாஹ் அல்லா சூர யுஷப்பிஹுல் இன்சான் அல்லா சூரத்தில் தான், அல்லாஹ்வுக்கும் உருவம் இருக்குது. அதுதான் இன்னைக்கு இந்த வஹாபிகள் பேசியிருக்கிறாங்க, அவங்க சீடர்கள் ஆகிய தமிழ்நாட்டை உழத்தக்கூடிய வஹாபிகளும் பல பேர் வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுக்கும் உருவம் இருக்கு, உருவ வழிபாடு பண்ணாங்க. சில இன்னும் கொஞ்சம் காலமான அதனால் அதிசயம் சரியான அதிசயது, ஹலக் அல்லாஹ் ஆதம் அலா சூரத்தி, அல்லாஹ் ஆதம் நபி தன் சூரத்திலே படைத்தான், தன் உருவத்திலே படைத்தான், சரியான அதிசயம் வருது. இதுக்கு சுன்னத் ஜமாத் என்ன விளக்கம் சொல்றாங்க கேட்கணும். என்ன சொல்லிட்டா அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த உருவத்தை தான் ஆதம் நபி அல்லாஹ் படைச்சான், எனவே அல்லாஹ் உருவம் இருக்குன்னு சொல்றான். இது அவருடைய பெரிய கிதாபுகள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, அகீதத்து அஹ்லில் ஈமான் ஃபி ஹல்கி ஆதம் அலா சூரத்தி ரஹ்மான் என்ற கிதாபு. இந்த கிதாபு வந்து மஹமூது தைஜூரி என்பவர், அந்த வஹாபிகள் தலைவர் ஒருத்தர் எழுதின கிதாபு. அந்த கிதாபுல வந்து 76வது பக்கத்துல இந்த கருத்தை எழுதியிருக்கிறாங்க, அல்லாஹ் உருவம் இருக்கு, அந்த உருவத்தை மனுஷனா படைச்சாங்க. நிறைய கிதாபுகள் இருக்கு, அல்லாஹு தஆலா உருவம் இருக்கு, அந்த உருவத்துல அல்லாஹ் ஹலக ஆதம் அலா சூரத்தி ஹதீஸ்ல தன் உருவத்தில் படைத்தான். இதுக்கு என்ன விளக்கம், பெரியவங்க மகான்கள் சொல்ல கேட்கணுமா இல்லையா? பாருங்க, அல்லாஹ் தஆலா தன் உருவத்தில் ஆதன் நபியை படைச்சிருக்கான், எனவே அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது, தன் உருவத்தில் தான் ஆதன் நபியை படைச்சான் என்று உருவம் கற்பிக்கிறார், உருவ வழிபாடு செய்கிறார். இன்னும் கொஞ்சம் காலம் போனா தெரியுமா, அல்லாஹ்வுக்காக ஆதம் நபி ஆதம் நபி தன் உருவத்தில் படைத்தான். இப்ப ஆதம் நபி உருவத்திலும் நாம இருக்கிறோம், இப்ப நம்மள மாதிரி தான் அல்லாஹ் இருந்திருக்கிறான். இப்ப அல்லாஹ் நம்மள மாதிரியே இப்படிதான் சொல்றாங்க, கண்ணு காது மூக்கு, நம்ம ரெண்டு எப்படி ரெண்டு கண்ணுக்கு மத்தியில மூக்கு இருக்கோ, மூக்கு கீழே வாய் இருக்கோ, எப்படி கண்ணுக்கு சைடுல காது இருக்கோ, இது மாதிரிதான் அல்லாஹ் இருக்குன்னு சொல்றான். பகிரங்கமா சவால் விட்டு பேசுறான். நீங்க அந்த சவால்கள் எல்லாம் டிவியில பார்த்திருப்பீங்க, இன்றைய வஹாபிகளுக்கு மத்தியில் அந்த ஷேக் அப்துல்லா நம்முடைய அவங்களுக்கு மத்தியில் நடந்த வாக்குறுதி, அல்லாஹ் உருவம் இல்லைன்னு இவங்க சொல்ல, அல்லாஹ் உருவம் இருக்குன்னு அவன் பட்ட வருத்தனமா பட்ட பகல்ல வாதிக்கிறான். இப்போ உருவ வழிபட்டு கொஞ்சம் நாள் போனா ஒரு பொம்மை செஞ்சு இதான் அங்காடு உருவணும், மனித உருவம் தான் அங்காடு உருவம், புகாரி அரிசி வருது. இது அவருடைய குஃபுரான கொள்கை நம்ம போச்சுங்க. இப்போ நாம வந்து விரல ஆட்டுறத பத்தி பேசிட்டு வந்துருக்கிறோம் தெரிஞ்சுங்களா, சாதாரண இதெல்லாம் மற்ற விஷயங்கள்லாம் அவன் எதை குஃபுரில் கொண்டு விடுறான் பாருங்க, உருவ வழிபாடு போய் சேர்க்கிற மனுஷனை கொண்டு போய், இதெல்லாம் அவருடைய பயங்கரமான ஆபத்தான கொள்கைகள். ஒரு 22 கொள்கைகள். அடுத்தது லா இலாஹ இல்லல்லாஹு சேர்த்து லா இலாஹ இல்லல்லாஹு திக்ர் செய்யலாமா, யஜூஸு இக்ஸாரு மின் திக்ரில் லாஹி கவுலி லா இலாஹ இல்லல்லாஹு அல்ஃப மர்ரா, லா இலாஹ இல்ல 100 முறையோ 1000 முறையோ உட்கார்ந்து சொல்றது ஜாயிஸ். அல்லாஹ் உதுக்ருல்லாஹ் திக்ரன் கதீரான்னு சொல்லிருக்கான். இது சுன்னத் ஜமாத்துடைய எல்லா மகான்கள் எல்லா அவலியாருடைய கருத்தும்.
அல்ஹலகாதுல் மம்னூஆ லிஹிஸாமில் இஃபால் என்ற கிதாபில் வஹாபிகள் அதாவது 25 பக்கத்தில் எழுதுறாங்க. அல் வஹாபியது யகூலூன் ஹாதா மின் இப்திதாயில் ஜாஹிலீன் அரசிலே செவ்வையான ஆட்சி பீடமாக அல்லாஹ் அரசை ஆக்கி கொண்டான். மலக்கு அங்க போய் செய்தி வாங்கி அங்கதான் இருக்கான்னு அர்த்தம் இல்ல, எல்லா இடத்துல இருப்பான். இப்ப எப்படி தமிழ்நாட்டு தலைநகர் சொல்றோம் மெட்ராஸ், அங்கே ஹுக்கும் ஆணைகள் பிறப்பிக்கப்படுது. இந்தியாவின் தலைநகர் டெல்லின்னு சொல்கிறாங்க மாதிரி ஆட்சியின் தலைநகர் தான் ஒழிய அல்லாஹ் அங்கே தான் இருக்கா தமிழ், எங்கும் அல்லாஹ் இருப்பான். இதுதான் சுன்னத் ஜமாத்துடைய அகீதா. அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, அல் வஹாபியத்து யகூலூன் மன் ஃபஸ்ஸர இஸ்தவா பி இஸ்தவல்லா ஃபக்கத் கஃபர வஹுவ காஃபிரும் பில்லாஹி அஸ்ஸா வஜல். இஸ்தவா என்ற வார்த்தைக்கு அல்லாஹ்வுத்தால ஆட்சி பீடம் என்று அர்த்தம் வச்சால் அவன் காஃபிர். அமர்ந்திருக்கிறான் இடம் பிடித்திருக்கிற அர்த்தம் வைக்க கூடாது என்பது சுமந்த மாத்துடைய அகீதா. சொன்னேன் அவர்கள் விஷமிக்கிறார் ஃபௌசான் அவர் எழுதிய கிதாபில் 40 பக்கத்தில். இந்த கிதாபுடைய பேரு நலராத் தஹ்கீகாத்துன் அலா மாஃபி கிதாபி சலஃபியா என்ற கிதாபில் இவனு ஃபௌசான் எழுதுறாரு. இஸ்தகர்ர என்பதுதான் இஸ்தவாவுக்கு அர்த்தம். இன்னொரு குழப்பமான கருத்து, இதுவும் சிறுக்களை கொண்டு விடக்கூடிய கருத்து, நவ்ருல் ஆலம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு வஹாபிய கருத்து என்ன, ஒவ்வொரு வஸ்துவும் இந்த வஸ்துக்குடைய இனங்களும் எல்லாமே அல்லாஹ்வுடைய மஹ்லூக், எல்லாமே ஹாதிஸ் என்பது நம்முடைய கருத்து. வஹாபிகள் பச்சையா சொல்றான் இந்த உலகத்துடைய ஒவ்வொரு ஃபர்தும் ஹாதிஸ், இந்த உலகத்துடைய நவ்ரு கதீம், நவ்ருல் ஆலமி கதீமுன். இந்த உலகத்துடைய இனங்கள் இருக்கு பாத்தீங்களா, ஆட்டு இனம் இருக்கு. ஆட்டு இனம் வந்து எப்போ இருந்து அதுக்கு முடிவு ஆரம்பமே இல்லை, ஒவ்வொரு ஆடும் புதுசு புதுசா உண்டாகுது. ஆட்டு இனத்துக்கு ஆரம்பம் அது கதீம்ங்கிறான், இருந்துகிட்டே தான் இருக்கான். அது அது மாதிரி மக்களுக்கு எதுவுமே காணல்லா வளமிக்கும் செய்யாத அது லைஃப் அல்லா இருந்தா அல்லாவோட எந்த வஸ்துவும் இல்லைங்கிறத ஏத்துக்கொள்ள முடியாது. நவுருள் ஆலம் இருந்துச்சு புரிஞ்சுங்களா. இதை முந்தைய சொன்னேன், ஹவுசுல் ஆலம் மொஹிதீன் ஆண்டகையுடைய ஆண்டகைய மறுத்தா சட்னி ஆக்கிடுவாங்க சொன்னாங்க என்பதற்காண்டி அவங்க கருத்தை ஏத்துக்கிட்ட மாதிரி ஏத்துக்கிட்டு அவங்களுடைய கிதாபுக்கு தானே சரக செஞ்சு இல்லாத போல சேர்த்தான்னு சொன்னாங்க. அதே மாதிரி அகீது தஹாவி என்பது தஹாவி இமாம் அனபி மதுவை சார்ந்த சுன்னத் ஜமாத்தை சார்ந்த இமாம் அவங்க. அந்த கிதாபுக்கு நிறைய பேர் சரக ஏற்றிருக்காங்க, அனபி மதுவை சார்ந்த சுன்னத் ஜமாத்தை சார்ந்த இமாம்கள். அந்த கிதாபுக்கு வஹாபிகளும் சரக ஏற்றிருக்காங்க, எதுக்காகவேண்டி கருத்தை வளர்க்கிறதுக்காக வேண்டி. அப்படி ஷரஹுல் அகீது தஹாவியாக எழுத அந்த தஹாவி இமாமுடைய கிதாபுக்கு இப்னு அபில் இஸ் என்ற வஹாபிகளுடைய தலைவர் ஒருவர் ஒரு ஷரஹ் எழுதியிருக்கார். அந்த ஷரஹ் தான் இன்னைக்கு வஹாபிகளுடைய மதரசாக்கள்ல உம்முல் கிதாப் உம்முல் குரா போன்ற அர மக்கா மதீனாவில் ஓதி கொடுக்கப்படுகிறது. அதுல எழுதியிருக்காங்க, கபுல குல்லி மஹ்லூக்கும் மஹ்லூக்கும் இலா கைரி அவ்வல் வஹாபிகள். எல்லா மஹ்லூக்கும் ஒரு மஹ்லூக் இருந்துச்சு ஆரம்பமே இல்லாம,
மஹ்லூக்குடைய நவர்கள் மஹ்லூக் கதீம்ங்கிறான். இது எந்த சுன்னத் ஜமாத்துடைய மதஹபுடைய நவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இது குஃப்ரான கருத்து. அல்லாஹ் தஆலா இருந்தால் அல்லாஹ்வுடனே எந்த வஸ்துவும் இல்லை என்ற கருத்தை மறுக்கிறான். மஹ்லூக்குக்கு ஆரம்பமே இல்லையா? ஆதம் நபிக்கு முன்னாடி ஒரு மணிக்கு போயிட்டே இருந்துச்சு, போயிட்டே இருந்துச்சு, முடிவே இல்லாமல் அல்லாஹ் இருந்தால் மஹ்லூக்கு இருந்துட்டே இருந்துச்சு. எப்படி அல்லாஹுக்கு ஆரம்பம் இல்லையோ மஹ்லூக்கும் ஆரம்பம் இல்லை. இது அவருடைய வழிகட்ட கருத்து. இதெல்லாம் மறைச்சு நம்ம சாதாரண விரல ஆட்டத்தில் பண்ணி பட்டாங்க. தராவி எட்டாவோ பத்தன் அவனுடைய கருவையில் எல்லாமே குஃபுரில் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடுவான் அது எல்லாத்தையும். இதுதான் அவர்கள் நம்ம குஃபுரிலும் ஷிர்கிலும் ஆக்கக்கூடிய கொள்கைகள். இதை முதல்ல மக்களுக்கு சொன்ன உலமாக்கலாக்கே நாம் அந்த வஹாபி நமக்கு என்ன பிரச்சனை? தொலை தொப்பி போடலாமா வேணாமா? இது இது கொண்டாட எப்போ கொண்டாட எப்போ கொண்டாடு கொண்டாடவே போ. அது தருக்குள் வாஜிபு தான். இது கொண்டாடலாம் போனான் அவன் புறை எட்டு, அவன் புறை பத்து நான் புறை எட்டு கொண்டாடுறான் கொண்டாடி போட்டு ஆர்டர். இதெல்லாம் குஃபுரில் கொண்டு போய் விடாது. இதெல்லாம் குஃபுரில் கொண்டு போகக்கூடிய அகீதாக்கள் நான் அவங்க சொல்லிக்கிறேன். இதுதான் அசல் வஹாபி. வஹாபிடைய அசல் கருத்துக்கள் சூரத்தை பத்தி சொன்னோம். இன்னொரு சொல்றான் அன்னாக அதா சூரத்தின் வஜ்ஹு. அல்லாஹ் தனக்கு சூரத் இருக்கு, முகமும் இருக்கிறது. அல்லாஹ்வுல ஒரு சூரத்து எப்பவும் அந்த சூரத்துல அல்லாஹ் தன் நிலை பெற்று இருக்கிறான். இதே நீ முதல் சொன்ன அந்த கிதாபிலே அகீத்து அஹ்லுல் ஈமான் ஃபி ஹல்கி ஆதம் அலா சூரத்து ரஹ்மான் மஹமூது தைஜூரி தௌத் என்ற கிதாப் எது கிதாபில் 40வது 91வது எழுதப்பட்டிருக்கு. அடுத்த கருத்து இது எதன் பக்கம் அறிவிக்குது? அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம் பார்த்தீங்கன்னா இதுவும் மஹ்லூக். தொண்டையிலிருந்து வரக்கூடிய இது ஹாதிஸ். இந்த அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் எதை குறிக்கிறதோ அந்த கலாம் அல்லாஹ்வுடைய கலாம் இருக்கே அது கைர மஹ்லூக், அது கதீம். அல்லாஹ்வுடைய கலாமுக்கு சொல்லோ எழுத்தோ வரியோ வார்த்தையோ சவுண்டோ இல்லை. இது சுன்னத் ஜமாத்துடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட அகீதா. அல் வஹாபி யகூலூன் கலாமுல்லாஹ் பி ஹர்ஃபின் வ சௌத்தின் وكلام الله قديم النوع وحادث الافراد لاد كلام ஒட்டுமொத்தமா அது வந்து قديم தான். ஆனா ஒவ்வொரு வார்த்தை வெளியில வரக்கூடிய எல்லாமே அது வந்து ஹாதிஸ். அது அல்லாஹ்வுடைய கலாம் قديமான கலாமுக்கு ஹர்ஃப் இருக்கு, சவுத் இருக்கு. இது அவருடைய ஃபதாவா அல் அகீதா என்ற கிதாபில். அந்த கிதாபை எழுதின ஒரு பேரு அல் உஸைமியின். இப்னு பௌசானுடைய மேல் சொன்ன அந்த நதராத் என்ற கிதாபில் இந்த இருக்கு. உசைமியின் கிதாப் 72வது பக்கத்தில் இது கொடுக்குறார். இந்த கருத்து அல்லாஹ்வுடைய கலாமுக்கு சவுத் சொல் வார்த்தையும் எழுத்துக்களும் இருக்கிறது என்று. அல்லாஹ் தஆலாவுக்கு ஜெஹத் திசை இருக்கிறதா? இது முக்கியமான பாஷ். ஏன் முக்கியமான பாஷ் சொல்றேன்னு கேளுங்க. இதுல தான் அவன் பேர் நிற்கிறான். எல்லா பாஷும் முக்கியமான பாஷ். அல்லாஹ் தஆலா ஃபவுக்கில் மேலே இருக்கிறான், வேறு எங்கேயுமே இல்லை. அல்லாஹ்வுடைய திசை மேல் திசை என்பது மட்டுமே. அல்லாஹ் எங்க இருக்கான்? மேலே இருக்கான் காட்டணும். யார் அல்லாஹ் மேலகம் கட்டம் இங்கேயோ அங்கேயோ அங்கேயோ காமிச்சாங்களோ அவன் காத்திரம். இன்ன அல்லாஹ் ஃபி ஜஹதி ஃபௌக்கல் அர்ஷி பிதாதி. அவருடைய ஃபதாவா அகீதா என்ற கிதாப், உசைமீனுடைய கிதாப் 85வது பக்கம். சுன்னத் ஜமாஅத்துன் அனைவருடைய கருத்து அல்லாஹ் மௌஜூதும் பிலா ஜஹதின் வலா மகானின். அல்லாஹ் தஆலா இடம் என்பதோ திசை என்பதோ இல்லாமல் எங்கும் நிறைந்தவன் அல்லாஹ். அவன் கருத்து. அதற்கு அவன் காட்டக்கூடிய ஆதாரங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆதாரங்கள் காட்டுறான். சொல்லுவாரா சொல்லுங்க. வஹாபிடைய ஆதாரங்கள் ஃபௌக்கில் இருக்கின்றது. சும்மல்லாஹ் ஃபௌக்க தாலிக்கு ரைஸ் வருது அது. அப்புறம் எதுவும் மின் ஃபௌக்கிஹிம் எதுவும் ரப்பகம் மின் ஃபௌக்கி இவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அல்லாஹ்வை அழைப்பார் குர்ஆன் வருது. இதெல்லாம் வச்சு அல்லாஹ் ஃபௌக் என்ற மேல் திசையில் அல்லாஹ் இருக்கிறான். வேற அழைப்பு வெறும் எது இருந்தது? அதே மாதிரி அரஹமான் அர்ஷிஸ்தவா பெருமான சல்லா சொல்லுவாண்ட ஒரு சஹாபி வந்தார். என்னோட அடிமை பெண் முஸ்லீமா காப்பிரான்னு தெரியல, நான் விடுதலை செய்ய நினைக்கிறேன், முஸ்லீமா காப்பிரான்னு கேட்டு சொல்லுங்க யாரை சொல்லிட்டான். ஏன்னா முஸ்லீம் விடுதலை செஞ்சால் தான் கஃபாரா நிறைவேறும். கஃபாரா நிறைவேறுவதற்கு முஸ்லீமான பெண்ணாக இருக்கணும்னு அவசியம் இருக்குது, யாரை சொல்லி கேட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. பெருமானை கூப்பிட்டாங்க, அல்லாஹ் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்டாங்க.
மேலே சின்னம்மா போ முஸ்லீம் தான் விடுதலை விட்டுருந்தாங்க விடுதலை விட்டாங்க பார்த்தீங்களா. ஒரு அடிமை பெண்ணுக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லை, அதெல்லாம் மேலே தெளிவாக சொல்லிச்சிருந்த பின் ஹரிசு சொன்னீங்க ஹரிசவர்த்தி. ஒரு அடிமை பெண்ணுக்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்லை, எல்லாம் மேலே தான் இருக்கிறான். எவ்வளோ மடத்தனமான சரி ஒரு ஆட்டு மாட்டினோம் எல்லாம் இருக்கிறான் மேலே இருக்கு. மேலேன்னா இங்கே கிடையாது, இங்கே இல்லவே இல்லை, இங்கே இல்லவே இல்லை. வா மாட்டிக்கலாம் இப்போ அந்த பிடிச்சி இதுதான் பூமி உருண்டை, இது பூமி உருண்டை. ஒரு உருண்டை வச்சுக்கலேன், நீ இங்கே நிற்கிற, நீ மேலே கேட்கட்டு இங்கே கேட்க. நமக்கு நேருக்கு அமெரிக்கா தான், அவன் மேலே எதை சொல்லுவான் அவங்க கேட்டு நம்ம கீழே தான் இருக்கு. பூமி அடவு நிற்கிறியா, பூமி உருண்டையாக தான் இருக்கு. நீ மேலே கேட்க அமைச்சு அங்கே காட்டுவார். அமெரிக்கா நம்ம கீழே இருக்கான், அவன் மேலே கேட்டுவான். அவன் மேலே எதை காட்டுறோம் அது நமக்கு கீழே. இந்த சைடில் வந்து ஜப்பான் காரணிக்கிறான், இந்த சைடு ஆஸ்திரேலியக்காரனிக்கிறான். அவன் மேலேன்னு காமிச்சாங்க இந்த பக்கம் காட்டுவான், இவன் மே ஆஸ்திரேலியக்காரன் மேலே காட்சா இந்த பக்கம் காட்டுவான். இப்போ உலகத்தில் எல்லா பக்கமும் மனுஷன் இருக்கிறான், எல்லா பக்கமும் மேலே மேலே வச்சு அகில உலகத்து எல்லா பக்கமும் அல்லா இருக்கான்னு அர்த்தம் வருது. இது வரைக்கும் இதை பத்தி யோசிக்கவே இல்லை, மண்ணில மூளை இருந்தாலும் யோசிப்பாங்க. அப்ப எல்லாம் மேலே கீழே கிடையாது. ஆதாரம் சொல்றாங்க இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக விளக்கம் அதீஸ் உண்மை. அந்த அதீஸ் ஒரு பெண்மணி வந்தாங்க, அந்த பெண்மணி பெருமாள் நல்லா எங்கம்மா இருக்கிறான் அப்படின்னு கேட்டாங்க. மேலே என்ன விட்டு சுவிட்சர்லாம் சொன்னாங்க, எப்படியாவது அந்த அந்த அம்மா உரிமை விடணும்னு ஆசை பெருமாள் அந்த ஆசை. இப்ப போய் அவங்க வந்து நாலு கழிமா சொல்லு அஞ்சு கழிமா சொல்லுன்னு கேட்டு முடியும், இந்த மாட்டேன் அவ்வளவு கழிமா சொல்லு அப்படின்னு கேட்டு வைக்க முடியும். அல்லா இருக்கிறானா இல்லையானா சந்தேகமா இருக்குன்னு சொல்லிடுச்சுன்னா, இது மாதிரி எதையாவது சொல்லிடுச்சுன்னா எதையாவது ஈஸியான வார்த்தையை வாங்கி அந்த அம்மா உரிமை விட்டு ஆக்கணும் பெருமாளுடைய ஆசை. ஒண்ணுமே தெரியாத மார்க்கத்தை பத்தி அடிப்படையே தெரியாத ஒரு அம்மா, எந்த அளவுக்கு அடிப்படை தெரியாது, முஸ்லீமா காஃபிரானே தெரியல, கூடவே இருக்கிற சாபி அந்த அளவு பேக்கா அந்த அம்மா, அந்த அளவு ஜாஹில். கொஞ்சமாவது இஸ்லாம் தெரிஞ்சுட்டு அந்த சாமி சந்தேகப்பட்டிருப்பாங்களா, முஸ்லீமா காஃபிரானே தெரியல அந்த அளவு பேக்கா ஜாஹில் அந்த அம்மா. பெருமாள் எப்படியோ உரிமை விடணும்னு ஆசை வச்சாங்க கேட்டுங்க, அல்ல எங்கம்மா இருக்கான் இல்லை அங்கே தான் இருக்கான் அந்த அம்மா உரிமை விட்ட மாதிரி இவருடைய தப்பாக நிறைவேறின மாதிரியாச்சு. பெருமாள் அப்படி எளிமையாக கடைப்பிடிப்பாங்க சிறந்தாச்சு. ஒரு சாக்கு வந்தாங்க யாரும் சொல்லி அந்த மாதிரி நோன்பு வச்சுட்டு ஒரு பெண்ணை தொட்டுட்டேன் மனைவி தொட்டேன் கப்பாரா எனக்கு கொடுக்கணும் அடிமை உரிமை என்னை விட மோசமான நாள் உங்களுக்கு யாருமே கிடையாது. சரி 60 நோன்பு வைங்க, ஒரு நோன்புக்கே தொட்டேன் 60 நோன்பு வச்சு எங்க கதி என்ன யாரும் சொல்லலாம் அப்படியா சரி அப்படின்னு சொன்னால் 60 மிஸ்கால் அது கோதுமை தானம் தரும் பண்ண அரசு மொத்த மதுரா நீங்க கேடி பார்த்தீங்கன்னா உள்ளதே 7 நான் தான் எங்க போய் 60 மிஸ்கால் போட்டேன் அப்படியா சக்காத்து இருந்து 60 மிஸ்கால் கொடுப்பான் இதை கொண்டு போய் யாருக்கா நீ கொடுத்துருங்க அப்படின்ட்டா 60 மிஸ்கால் 60 மூட்டை 60 ஒரு மூட்டை ரெண்டு மூணு மூட்டை 60 மிஸ்கால் வந்துருச்சு இதை கொண்டு போய் நீங்க தர்மம் செஞ்சிருங்க அந்த ஆத்துல கப்பாரா வைக்கலாம் அரசு இன்னும் செய்ய சொல்லணுமா என்ன இந்த மொத்த மதுனால இது வாங்குறதுக்கு தகுதி இருக்கான் நீங்களே வச்சுக்க கப்பாரா வச்சுட்டேன் 60 மூட்டை சக்கா திருந்து வாங்கி அவரே சாப்பிட்டாரு எல்லாத்தையும் கப்பாரா நெருஞ்சு பண்ணாம யாராவது நோம்பு வச்சுட்டு நோம்பு குடிச்சுனேன் இதுக்காக 60 மூட்டை கொடுக்க சொல்ல ஊட்டுக்குன்னு சொல்ல முடியுமா வைத்தூர் மேலே 60 மூட்டை என் வீட்டுக்கு அமைச்சிருங்கன்னு அது ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் எளிமையை கடைபிடிச்சாங்க எளிமையா. அப்போ அந்த ஒன்றுமே தெரியாத ஜாஹிலான பெருமை எங்கன்னா ஆதாரம் காமிச்சிருக்கு. எவ்வளோ பெரிய ஆதாரம் பாருங்க நல்லா வானத்தில் இருக்கிறாங்க கீழே கிடையாது. அது படிங்க அதி சார் அடிப்படையே தெரியாது. இன்னொரு அவர்கள் வந்த பொழுது எங்க பிரவுன் வந்து அல்லாஹ் பத்தி மூசா சொன்ன பொழுது உங்க அல்லாவா உங்க அல்லாஹ் வானத்துக்குதான் இருக்காங்க எங்கேயுமே சொல்லவே இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்ன மஹிரபி எங்க கூட அல்லாஹ் இருக்கான்டாங்க ஃபிரௌன் தப்பா விளங்கிட்டான் இவன் வேணா வகைக்கிற மாதிரி வானத்துல இருக்கான்னு விளங்கிட்டான் உங்க எல்லாம் வானத்துல இருக்கானா நான் அந்த எல்லாம் என்ன பண்ற பாடத்தின் ஒரு பெரிய கோபுரம் கட்டி மேலே இருந்து அங்க விட்டான் சொல்றாங்க வருது. இதை வச்சு பாத்தீங்களா ஃபிரௌனுக்கு தெரிஞ்சு அல்லாஹ் வானத்துல இருக்கான் ஆதரவு இருக்கிறது. ஒரு ஃபிரௌனுக்குள்ள அறிவு கூட இன்றைய சுன்ன ஜமாத் என்று பேர் சொல்லக்கூடிய இந்த உலமாக்களுக்கும் இன்னும் அரபிய ஜமாக்கும் இல்லைன்னா நம்ம கூட அல்லாஹ் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா ஃபிரௌனை விட மோசமானவர்கள் கட்டுங்க இவ்வளவு. நான் சொல்றது வந்து அவங்க அவங்க சொல்ல பச்சை ஆதாரங்கள் மூலம் எடுத்து பாருங்க வஹாபியத்தி அல்லா ஜெஹத் இல்லை அல்லா ஜெஹத் இருக்கு வஹாபி சொல்ல ஆதாரம் எடுத்து அடிச்சு பாருங்க. இது எல்லாமே அவங்க சொல்ல முக்கிய ஆதாரங்கள். ஒரு ஃபிரௌனுக்கு தெரிஞ்சா வானத்து அல்லா இருக்கா நமக்கு தெரியலையா, ஒரு ஃபிரௌனுடைய அகீதா அது ஃபிரௌன் தான் நம்ம அல்லா வாழ்ந்துருக்கான் மூசாவி சொல்லவே இல்லையே எங்கேயாவது மூசா அல்லா வாழ்ந்துருக்கான்னு சொன்னாங்களா. இந்த மகிரப்பி
அல்லாஹ் என் கூட இருக்கிறான், எனக்கு வழிகாட்டுவான் மூசா அலைஹிஸ் சொன்னாங்க. பிரவான் தப்பா விளங்கி கோபுரம் கட்டி அடிச்சாங்க, அதுதான் விஷயம். அப்ப நீ பிரவானோட வழி பின்பற்று, நாங்களாம் மூசா நபியை வழி பின்பற்றும். அப்ப அவருடைய முக்கிய கொள்கையில ஒண்ணு என்னங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாக்கு ஜெஹத் இருக்கிறது. ஜெஹத் இல்லை என்பதுதான் சொன்ன மாதிரி அக்கீதா என்பதை அடுத்த பார்க்க அவங்க சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ். இந்த இதுவும் அவருடைய ஃபதாவா அல் அகீதத்துல் ஃபதாவல் அகீதா என்ற கிதாபிலே இப்னு உசைமீன் என்பவர் 85வது பக்கத்தில் அல்லாஹ்வுக்கு ஜெஹத் இருக்கிறது என்பதை பௌஃபி ஜெஹத்தின் பௌக்கல் ஆர்ஷி பிதாதி என்பதை தெல்ல தெளிவாக எழுதுகிறார். சுன்னத் ஜமாத் அகீதா அது அல்லது குஃப்ரான அகீதா. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாக்கு ஹரக்கத் இருக்குதா, இது அடுத்த கேள்வி. ஹரக்கத்னா இந்த இடத்தை விட்டு இடம் மாறுது, இடம் மாறுது அல்லாஹ்வுக்கு இருக்கிறதா. சுன்னத் ஜமாத் கருத்து என்ன, அல்லாஹ் தஆலா முனஸ்ஸஹுன் அனில் ஹரக்கத் லா யூசுஃபு பில் ஹரக்கத்தி வல் இன்திகால். அல்லாஹ் ஹரக்கத்தை விட்டும் பரிசுத்தமானவன், இங்கிருந்து அங்கே போனான், அங்கிருந்து இங்கே வந்தான், மேலிருந்து கீழே இறங்கினான், கீழிருந்து மேலே போனான் என்பதை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன். அப்படி அல்லாஹை சொல்லுது குஃப்ர், சொல்லவே கூடாது. இப்போ வான ஹதீஸ் வந்து மேல் வானத்து அல்லாஹ் முதல் வானத்துக்கு வந்தான்னு சொல்லி, அப்போ ஹரக்கத்தை ஜிஸ்மியா இல்லை, அது உடல் ரீதியான ஹரக்கத்து அல்ல. ஒன்று பதில் சொல்லணும், முத்தகத்தீமின் கருத்துப்படிக்கு இதை ஏற்றுக்கொள்வோம், விளக்கம் தெரியாது. புத்தகங்கள் கருத்துப்படிக்கு அது வந்து ஹரக்கத்தே, அது வந்து ஹரக்கத்தே ருத்துபியா. நான் அவங்க கூட இருக்கிறேன்ப்பா, பா வரவே மாட்டானுப்பா. விவசாயிகளுடைய போராட்டத்தை பிரதமர் இறங்கி கடைசி இறங்கியே வந்துட்டாரு, எங்கே இருந்தாங்க பார்லிமெண்ட்டுக்கு மேலே இருந்து படி இறங்கியில வந்துட்டாரா. முதலமைச்சர் இந்த பேச்சுவார்த்தைக்கு அரசே வரவே இல்லை, கடைசியாக ஒரு வழியாக 4 நாள் சைக்கிளுக்கு முன்னாடி முதலமைச்சர் இறங்கி வந்துட்டாரு அப்படின்னா, அவர் வீட்டு 8 மணிக்கு வந்துருக்குது, லிஃப்ட் இல்லாமல் கீழே இறங்கி வந்து படம் பார்த்துருக்குது, 8 மாடிலிருந்து முதல் மாடி வந்து 2 மணிக்கு 7 மணிக்கு இறங்கி வந்துட்டாருன்னு அர்த்தம் வச்சா அவன் பைத்தியகாரன். அப்ப மக்களுடைய இஸ்திலாக இறங்கி வந்தார் என்பது நெருங்கி வந்தார், விட்டு கொடுத்து விட்டார், உங்களுடைய கருத்துக்கு ஒத்து வந்து விட்டார், உங்களுடைய கோரிக்கையை கபூல் செய்தார் அர்த்தம், கபூல் அதான அர்த்தம், உங்களுக்கு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார்னு அர்த்தம். அப்ப அல்லாஹால முதல் வாரத்துக்கு இறங்கி வந்தா உங்க கோரிக்கையை கபூல் செய்தார் அர்த்தம். இப்படி முத்தகீன்களை அர்த்தம் வைக்கிறாங்க. பிற்காலத்துலமாக்கல் முற்காலத்துலமாக்கல் அர்த்தம் வைக்கலாம், ஆனா அர்த்தம் வைக்காம அல்லாஹு தாலாவும் ரசூலும் என்ன நாடினாரோ அதான் அதை ஏற்றுக்கொண்டோம், இப்படி அர்த்தம் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. இவன் 3வது அர்த்தம் வைக்கலாம், நான் படியில இறங்குன மாதிரி அல்லாஹ் இறங்கி வர்றான்னு சொல்லி மிம்பர் மேல இப்னு தைமியா நின்று அங்கிருந்து ஒரு படியா இறங்கி இப்படிதான் அல்லாஹ் இறங்கி வந்தான்னு சொன்னான். கடைசியில மலம் கெக்கி செத்து போனார், அந்தால் உலகத்திலேயே ஆச்சரியமான அது, வாயிலிருந்து மலம் கெக்கி இறந்து போனார் இப்னு தைமியா. அல்லாஹ் பத்தி இப்படி சொன்னான். அப்ப அவருடைய கருத்து என்னங்க, அல்லாஹுக்கு ஹரக்கத் இருக்கிறது. இதே அவருடைய அல்லாஹ் ஃபதாவல் அகீதா என்ற கிதாபில் 742வது பக்கத்தில் இப்னு உசைமீன் என்பவர் எழுதுகிறார், அல் வஹாபி யகுலூன் அல்லாஹ் யதஹரக்கு அலா ஸஹமிஹிம் யன்தகில் அலா இலா அஸ்ஃபல் வ மின் அஸ்ஃபல் இலா அலா. இவர தெளிவா எழுதுறான், மேலிருந்து கீழே, கீழிருந்து மேலே அல்லாஹ் மாறுகிறான். நவுது பில்லாஹி மினா, இதுதான் அவர்கள் நம்ம குஃப்ர் ஷிர்க்ல கொண்டு போகக்கூடிய அகீதா. இதை விளங்காம உட்கார்ந்துருக்கோம், வஹாபி வரலாற்று வந்துருக்கோம், எவ்வளவு நம்மளைய குப்புறது கொண்டு போறான் பார். இதெல்லாம் அவருடைய மெயின் அகீதா, அவருடைய வழிகேடுகள் மூலமான வழிகேடு. சரி, அடுத்தது கதீம் என்ற வார்த்தையை அல்லாஹ்வுக்கு சொல்லாமா, அவர் சொல்றார்கள் வஹாபிகள், கதீம் என்ற வார்த்தையை அல்லாஹ் தனக்கு குர்ஆன்ல சொல்லல, எனவே அல்லாஹ் கதீமானவன் ஆரம்பம் இல்லாதவன் என்ற வார்த்தையை அல்லாஹ்வுக்கு சொல்லக்கூடாது, சொல்வது மிகப்பெரிய தவறு. ஆனா சுன்னத் ஜமாத்துடைய எல்லா ஃபுகஹாக்களும் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி உட்பட எல்லா பகாக்களும் கதீம் என்ற வார்த்தையை அல்லாஹ்வுக்கு சொல்லலாம். யஜூது இதுலாக்கு லஃதுல் கதீம் அல்லாஹி தஆலா பிமானா அன்னல்லாஹ் அஸலியுன் லா இப்திதா லி வுஜூதிஹி தாலிக பி இஜ்மாஇல் உம்மா. மொத்த இஜ்மாஇல் உம்மா சொன்னது கருத்து படிக்கி அல்லாஹ் தஆலாக்கு ஆரம்பம் இல்லாதவன் என்ற கருத்திலே கதீம் என்ற வார்த்தையை சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாவூத் பெருமான் சொல்லி இருக்காங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஊது பில்லாஹில் அலீம் வ பி வஜீஹில் கரீம் வ சுல்தானில் கதீம் மின ஷைத்தானிர் ரஜீம் என்பது அபூ தாவூதுல வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸை பெருமான் சொல்லியிருந்தாங்க. ஒரே ஒரு சின்ன நடுவில் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், அது தெரிஞ்சு சொல்லக்கூடாது. நம்மளோட இந்த ஹதீஸ் இந்த துவா பெருமான எங்க ஓத சொன்னாங்க எல்லாம் தெரியும், கை தூக்கு. அவுது பில்லாஹில் அலீம் வ பி வஜீஹில் பள்ளிவாசல் நுழையும் போது உள்ளே போங்க, இதுவும் சரியான ஹதீஸ்ல வருது.
சொல்றதே இல்லை. பெருமான மஸ்ஜிதுக்கு நுழைமே சலாம் சொல்றாங்க, அதான் இருக்கேன் நான். அதை கேட்டுங்க, பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலி ஹரி சையாசவர். பள்ளிவாசத்துக்குள்ள நுழைப்போம், நம்ம வருதோ அல்லாஹ்மின் அஃதஹனா அஹுவா ரஹ்மத்துக்கு எழுதி போட்டுருக்கோம் எல்லா மஸ்ஜிதுலையும். அதுவும் சரியான ஹதீஸ் தான், இதுவும் சரியான ஹதீஸ் தான். பள்ளிக்கு உள்ள நுழையும் பொழுது பிஸ்மில்லாஹி என்று சொல்லி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அவுது பில்லாஹி அலீம் வ பிவஜ்ஹில் கரீம் வ சுல்தானில் கதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இங்கே கதீம் என்ற வார்த்தையை அல்லாஹ்வுடைய சுல்தான், அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரம் கதீமான என்று பெருமான புலங்குறாங்க. இந்த ஹதீஸின் அடிப்படையிலும் கதீம் என்ற வார்த்தைக்கு லா அஸல் லா அவ்வல லஹு என்ற அடிப்படையிலும், அசலி என்ற அடிப்படையிலேயும் சுன்னத் ஜமாத்துடைய எல்லா ஃபுகஹாக்களும் எல்லா முஹத்தீஸீன்களும் முஃபஸ்ஸிரீன்களும் கதீம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். கதீம் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்றது தப்புன்னு வஹாபி சொல்றாங்க. அவருடைய கிதாபு அல் ஃபவாகிஹுல் அதாப், ஃபவாகிஹுல் அதாப் என்ற கிதாபிலே 52 பக்கத்தில் வஹாபிகள் சொல்றாங்க, யுன்கிரூன் அல் முஸ்லிம் அல்லதீன அஹது ஜவாஸ் இத்தலாக்கல் கதீம் அல்லாஹ் மின் ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்கள் சொல்ல டைம் இல்லாதனால நம்ம சுருக்கமா சொல்லிட்டு போவோம். ஹத்து அல்லாஹ்வுக்கு எல்லை இருக்கிறதா? அல்லாஹ்வுக்கு எல்லைனா அல்லாஹ்வை ஒரு எல்லை சூழ முடியுமா என்று கேட்டால், சுன்னத் ஜமாத்துடைய கருத்து அல்லாஹ் தஆலா யஸ்தஹீலு அன் யகூன ஹத்தும், எந்த ஒரு எல்லையும் அல்லாஹ்வுக்கு இல்லை, ஒரு எல்லை அல்லாஹ்வை சூழ முடியாது. வமன் கான லஹு ஹத்தும் ஃபஹுவ மஹ்லூகுன், அல்லாஹ்வுக்கு எல்லை இருக்குன்னு சொன்னா எல்லை உள்ள வஸ்து மஹ்லூக் ஆகும். இது எல்லா அகீதா கிதாபிலையும் பார்த்திருக்கீங்க, லா ஹத்த லஹுன்னு பார்த்திருப்பீங்க. தஹாவியம் அவர்கள் அபு ஜாஃபர் தஹாவி ஒருத்தனுடைய அகீது தஹாவி எழுதுறாங்க, அந்த அல்லதி லா தஹுத்து வலா தகூனு மஹ்தூதா, இறைவா உனக்கு ஹத்து என்பது இல்லை, அப்படி இருந்தால் நீ மஹ்தூத் ஆகிவிடுவாய் என்று ஜெயினுல் ஆபிதீன் அவர்கள் சொன்ன கருத்தை எடுத்து எழுதுறாங்க. இமாம் ஜெயினுல் ஆபிதீன் அப்துல்லாஹி பெருமானுடைய பேர் அல்ல. ஆனால் இப்னு பாஸ் அவருடைய கிதாப் எழுதுறாரு அல் அகீது தஹாவியாவுக்கு இப்னு பாஸ் எழுதக்கூடிய சரகில் என்ன சொல்றது? இது அகைதல் தஹாவி என்ற சுன்னத் ஜமாத் கிதாபுக்கு இப்னு பாஸ் எழுதிய ஷரஹில 12 பக்கத்துல இந்த கிதாபுக்கு அகைதல் தஹாவி ஷரஹ் அகைதல் தஹாவி இப்னு பாஸ் என்ற தலைப்பில் அடிங்க, நெட்ல இந்த கிதாப் வரும், எடுத்து பாருங்க 12 பக்கத்துல. அதாவது அல்லாஹ்வுக்கு எல்லை இருக்கிறது, ஆனால் அந்த எல்லையை அல்லாஹ் தர யாரும் அறிய மாட்டான். குஃபுர் ஷிர்க் இந்த வார்த்தை இதுதான்பா அவருடைய அசல் கொள்கை. நல்லா விளங்கியம்மா, நான் இந்த கருத்துக்கள்லாம் நீங்க உலகமெல்லாம் போய் பரப்புங்க. இந்த வஹாபிகள்லாம் சாதம், நம்முடைய ஈமானை கொண்டு போகக்கூடிய அமல்கள் நீ விரல ஆட்ட ஆட்டாம தொப்பி போட்டு போடாம சொல்லுது, அதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள். நம்முடைய ஈமானையே கொலை பண்றாங்க, முஸ்லீமை விட்டு நிரந்தர நரகவாதியை சேர்க்கறதுக்குள்ள ஏற்படுத்திட்டு ஆளுமில்லாக்கி நாம ரொம்ப உஷாரா இருந்து அதற்குரிய மக்களுக்கு வந்து விளக்க உணர்வு கொண்டு வரணும். அமைச்சா இன்னைக்குதான் இந்த மாதிரி பயிற்சி வகுப்பு நீங்க ஒவ்வொரு ஊர்லயும் நடத்தணும், ஒவ்வொரு ஊர்லயும் நீங்க போய் விளக்கிட்டு மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு சும்மா பயான்ல எல்லா மசாயிலும் பேசுறோம், அகீதா என்ன வஹாபி அகீதா, அகீதா என்ன? முத்தஷாபிக்கு விளக்கம் சொல்லலாமா? இது ஏற்கனவே கொஞ்சம் விளக்கம் சொன்னேன் உங்களுக்கு பத்தி, முத்தஷாபி என்ன விளக்கம் அல்லது தெளிவா தெரியும் சொன்னோம். நம்ம சுனஜ மாதிரி முத்தஹக்கரின் கருத்து என்னமா, எதுது தஅவீல் ஆயாதி வல் அஹாதீஸுல் முத்தஷாபிஹாத், முத்தஷாபிஹான ஆயத்துக்கு குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் இல்லாத விளக்கங்களை சொல்லலாம் சுனஜ மாதிரி கருத்து. ஏன்னா இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, நான் அந்த ராசிஹீன்களை குர்ஆன் முத்தஷாபியுடைய விளக்கங்களை அறிந்த ராசிஹீன்கள் உள்ளவன் நான். இன்னும் இப்னு மாஜா வரக்கூடிய ஹதீஸ் அல்லாஹும் அல்லிம் வல் ஹிக்மத வ தஹ்வீலுல் கிதாப் என்று பெருமானா துஆ செய்றாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு, யா அல்லாஹ் கிதாபுடைய தஹ்வீல் விளக்கங்களை இவர் கற்றுக்கொடு என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு
பெருமானா துவாசி இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ் இணையே முத்தஷாபிகளுக்கு நாம் விளக்கம் சொல்லலாம். அவங்க என்ன சொல்றாங்க, அல் கவாஇதுல் முஸ்லா என்ற கிதாப் உசைமீன் எழுதியது 45 பக்கத்துல. யாரெல்லாம் முத்தஷாபிக்கு விளக்கம் சொன்னார்களோ அவர்கள்லாம் முஹத்தலாக்கள், அல்லாஹ்வுடைய சிபாத்துகளை பொய்யாக்கியவர்கள். எனவே அஹ்லு சுன்னத்துகள் முஹத்தலாக்கள், அல்லாஹ்வுடைய சிபத்துகளை மறுக்கக்கூடியவர்கள் தான் முஹத்தலாக்கள். அதாவது அல்லாஹ்வுக்கு கையின்னு சொன்ன இந்த அர்த்தம் சொன்னா, நீ அல்லாஹ்வுடைய கையை ஒத்துக்க மாட்டேங்கிற, நீ முஹத்தலா. அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு ஒத்துக்க மாட்டேங்கிற, அல்லாஹ்வுக்கு கால் இருக்குன்னு ஒத்துக்க மாட்டேங்கிற, நீ முஹத்தலா. அல்லாஹ்வை தாத்தீல் ஆக்கிட்ட, அல்லாஹ்வுடைய சிபத்தை வீணாக்கி விட்டாய் என்று கூறுகிறார். தயவீல் செய்யக்கூடாது. அதுதான் நான் சொன்னேன் முந்தைய உங்களுக்கு அமைச்சேன், தயவீல் அல்லாஹ்வுடைய கை காலு முகம் இதுக்கு தயவீல் செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அதே முட்டாள்கள் அல்லாஹ்வும் கூட இருக்கிறான், அல்லாஹ் சூழ்ந்து இருக்கிறான், அல்லாஹ் ஷஹீதா இருக்கிறான்னு எல்லாம் தயவீல் செய்யலாம். தயவீல் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்களே தயவீல் செய்யறாங்க ஒட்டு மொத்தமா. எங்க போயிருக்குது பாருங்க அவங்களுடைய கொள்கை. இதனுடைய இன்னும் நீண்ட நீண்ட விளக்கங்கள் இருக்குன்னு நான் 72 பாயிண்ட் வச்சிருக்கணும். சுருக்கமாக உங்களுக்கு ஓரளவு சொன்னேன்னா அடுத்த பாடங்களும் பாக்கி இருக்கிற மேல, இது ஒரு நாள் பயிற்சி முகாமா இருக்க மேல நீண்ட விளக்கம் 22 இங்கே படிச்சு விளக்கம் சொல்ல முடியல இன்ஷால்லா. இது நீங்க பாத்துங்க. கடைசியாக வேடிக்கையா ஒண்ணு அதுக்கு சொல்லி, இது அகீதா சம்மந்தப்பட்டதுல வேடிக்கையா ஒண்ணு என்ன, தஸ்பீ மணி வச்சு தஸ்பீ மிஷின் வச்சு சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கெல்லாம் ஓதலாமா அவனுக்கு? அது வந்து மகா கெட்டது, மகா கெட்டது விதத்து. அப்படி ஓதனா பாவம் பெருமானும் பெருமானார் மறுக்கல என்று அதிசயம் வருது. அவங்க சொல்றாங்க தஸ்பீஹ் மணி தஸ்பீஹ் மிஷின்லாம் வச்சு எண்ணி எண்ணி ஓதுறதுக்கு இல்ல, இது கெட்ட விதர், இது செஞ்சா பாவம். தஸ்பீஹ் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ்ன்றோ அல்லாஹ்வுடைய வேடிக்கையா சொல்றாங்க. இது மாதிரி மொத்த இது இது ஒரு வேடிக்கையான விஷயம், இது அக்கீத சம்மந்தப்பட்டது இல்லை. இதெல்லாம் அவங்க சொல்லக்கூடிய குழப்பங்கள் ஒரு முக்கியமான குழப்பம் புரிஞ்சுங்களா. அதனால அவங்க தான் தஸ்பீஹ் வச்சிருக்க மாட்டாங்க. சஹாபாக்கள் ஓதினார் தஸ்பீஹ் வச்சு. அதற்கு பெருமானுடைய அருமை துணைவியார் ஒரு தகவல் வருது, கற்களை சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த கல்லை எண்ணி எண்ணி ஓதுவாங்க. ஒரு 100 கல் 200 கல் வச்சுக்கிட்டு எண்ணி எண்ணி ஓதுவாங்க, எண்ணி எண்ணி ஓதிடுவோம் அது கற்களை சேர்த்து. இது எல்லா வலிமார்களுடைய பழக்கம், அனைத்து சூஃபியாக்கள் சுஞ்சமாக எல்லா வலிமும் தஸ்பீஹ் மணி வச்சு ஓதுறது, 100 மணி 1000 மணி வச்சு ஓதுறது, கற்களை வச்சு ஓதுறது, கொட்டைகளை வச்சு ஓதுறது, எல்லாம் பழக்கம். இதை இல்லை என்று மறுக்கிறாரு. இது அகீதா சொல்லப்பட்டது தான் ஞாபகம் வச்சு. இவ்வாறாக இது வஹாபியுடைய முக்கியமான கருத்து வேறுபாடுகள் என்ன என்பதை தங்களுக்கு மத்தியில் நான் சொல்லி காமிச்சேன். இது 2வது படம். இப்போ 3வது படத்துக்கு போகும். இவர்கள் ஜெகத்து அல்லாஹ்வுக்கு இருக்குது, உருவம் அல்லாஹ்வுக்கு ஹத்து இருக்குது, ஜெகத் இருக்குது, மேல் கீழ் திசை இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா. நம்முடைய சுன்னத்துல் ஜமாஅத்துடைய எத்தனை உலமாக்கள் இதை மறுத்திருக்கிறார்கள் ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கணும்.